ஓடியே 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 மீண்டும் தலைவர். இந்திய தேசிய காங்கிரசின் முன்னாள் தலைவரும் வயநாடு மாவட்டத்தின் மக்களவை உறுப்பினருமான ராகுல்காந்தி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததாகவும் இன்று அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தீர்ப்பு வழங்கியது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் விதமாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் அவர்கள் தலைமையில் பட்டாசு வெடித்து கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி பாபு, சமூக ஊடகத்துறை தலைவர் மானேஷ் சந்திரன், சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜாகிர், மேலூர் நாகராஜ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், ஊட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.